ஐவகையின் நிலங்களையும் அந்த நிலத்திற்கு உரிய கருப்பொருள்களையும் அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. முதலாவதாக வந்து குறிஞ்சி. குறிஞ்சி நிறத்துக்குரிய கடவுள் தெய்வமானவர் வந்து முருகன், தமிழ் கடவுளான முருகன். அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் எம் குமரன் இருப்பான் அப்படின்ற அந்த பழமொழி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. குன்று பகுதிகள் அனைத்திலையும் முருகனானவர் வந்து குடிகொண்டிருப்பார். முருகன் எடுத்த அறுபடை வீடுகள் அனைத்துமே மலைக்குன்றுகள் தான். குறிஞ்சி என்பது வந்து மலையும் மலை சார்ந்த பகுதியும். குறிஞ்சி நிலத்துக்குரிய மக்கள் வந்து வெப்பன், அதற்கடுத்து குறவன் குரத்தியர் தான் குறிஞ்சி நிலத்துக்குரிய மக்கள். அந்த மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய அந்த மக்களை வந்து குறவன், குரத்தியர் மற்றும் வெப்பன் என அழைக்கின்றனர். அந்த மலைவாழ் மக்களுக்கு உரிய உணவு என்பது வந்து மலை நெல்லும் திணையும். விலங்கு, விலங்கு என்பது வந்து புலி, கரடி, அதற்கடுத்து சிங்கம். பூ, பூ என்பது வந்து குறிஞ்சி பூவும் காந்தல் பூவும். இது வந்து குறிஞ்சி என்பது வந்து மிக மிக அரிதான ஒரு பூ, ஏன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் பூக்கும். மரம், மரம் என்பது வந்து அகில் மற்றும் வேங்கு. அகில்னா சந்தன மரம், வேங்கைனா வேப்ப மரம். அதற்கடுத்து பறவை, பறவைகள் வந்து கிளியும் மயிலும். ஊர், அதாவது அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களை வந்து சிறுகுடி அப்படின்னு அழைக்கிறாங்க. நீரானது வந்து அருவி நீர், அதுக்கடுத்து சுனை நீர். சுனைனா தெரியும், அதாவது இந்த நிலப்பகுதிகளில் இருந்து நீரானது ஊற்றெடுத்து வெளியே வரும்ல, அதை தான் சுனை அப்படின்னு சொல்லுவாங்க. பறை, அதாவது இசைக்கருவிகளில் முதலாவதாக வரக்கூடியது வந்து பறை. குறிஞ்சி நிலத்திற்குரிய கருவி வந்து பறை. இதை வந்து தொண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொண்டகப்பறை. இறுதி ஊர்வலங்களின் போது இந்த பறையை அடைச்சி ஓசையை எழுப்பி தான் அந்த இறுதி ஊர்வலத்தை வந்து நடத்துவாங்க. யாழ், குறிஞ்சி யாழ். பண், பண் என்பது வந்து குறிஞ்சி பண். தொழில், தேனெடுத்தல் மற்றும் கிழங்கு அகழ்தல் தான் குறிஞ்சி நிலத்திற்குரிய தொழில். அதற்கடுத்து முல்லை நிலம். முல்லை நிலத்துக்குரிய கடவுள் வந்து திருமால், அதாவது பெருமாள். அந்த நிலத்துக்குரிய மக்களை வந்து ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்வாங்க. முல்லை நிலத்துக்குரிய உணவு வந்து வரகும் சாமையும். விலங்கு என்பது வந்து முயல், மான், அப்புறம் புலி. பூ, முல்லைப்பூ அப்புறம் தோன்றிப்பூ. மரம் என்பது வந்து கொன்றை மரம் அப்புறம் காயா மரம். பறவைகள் வந்து காட்டுக்கோழியும் மயிலும். ஊர் வந்து பாடி, சேரி அப்படின்னு அழைப்பாங்க. முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய ஊர்களை வந்து பாடி, அதுக்கடுத்து சேரி அப்படின்னு வந்து அழைப்பாங்க. நீர் வந்து காட்டாறு. பறை என்பது வந்து ஏறுகோட்பறை. யாழ் என்பது வந்து முல்லை யாழ், அதாவது முல்லை நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மரத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டதால் இது வந்து முல்லை யாழ் என அழைக்கப்படுகிறது. பண் என்பது வந்து முல்லைப்பண். தொழில் என்பது வந்து ஏறுதழுவுதலும், அதாவது விவசாயமும், அதற்கடுத்து நிறை மேய்த்தல், ஆநிறைகளை மேய்த்தல், பசுக்கூட்டங்களையும், அதற்கடுத்து ஆடுகளையும் மேய்த்தல். முல்லை என்பது வந்து காடும், காடு சார்ந்த பகுதிகளும். அதற்கடுத்து மருதம், வயலும், வயல் சார்ந்த பகுதிகளும். இந்த மருதத்தினைக்குரிய கடவுள் வந்து இந்திரன். மக்கள் வந்து ஊரன், உழவர், உளத்தியர். விவசாயம் பார்க்குறனால உழவர், உளத்தியர் என அழைக்கப்படுகின்றனர். அதே இது இந்த முல்லை நிலத்தில் அந்த ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்கன்னா ஆடு மாடுகள் மேய்ப்பவர்னால ஆயர், ஆய்ச்சியர் என சொல்கின்றனர். மருத நிலத்திற்குரிய உணவு என்பது வந்து செந்நெல்லும், வெண்ணெல்லும். விலங்கு வந்து எருமையும், நீர்நாயும். பூ என்பது வந்து செங்கழு நீர், அதுக்கப்புறம் தாமரை. மரம் என்பது வந்து காஞ்சி மரமும், மருத மரமும். பறவை வந்து நாரை, நீர்கோழி, அதுக்கடுத்து அன்னம். ஊரை வந்து பேரூர், மூதூர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதாவது இந்த வயலும் வயல் சார்ந்த பகுதிகளும் இருக்கக்கூடிய அந்த ஊர்களை வந்து பேரூர், மூதூர் என அழைக்கின்றனர் தமிழ் மக்கள். நீர், நீர் என்பது வந்து மணைக்கிணறு, அதற்கடுத்து பொய்கை.
பறை. பறை என்பது வந்து மணமுழா, அதற்கடுத்து நெல்லேரிக்கிணை. யாழ் என்பது வந்து மருத யாழ். பண் என்பது வந்து மருதப்பண். தொழில் என்பது வந்து நெல்லறிதல், களைபறித்தல். அதற்கடுத்து நெய்தல், கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும். இந்த நெய்தல் நடத்தக்கூடிய கடவுள் வந்து வருணன். மக்கள் வந்து சேர்ப்பன், பரதன், பரத்தியர் என அழைக்கப்படுகின்றனர். உணவு வந்து மீன், அப்புறம் வந்து உப்புக்கு பெற்ற பொருள்கள், உப்புக்கு மாற்றாக பண்டமாற்று முறையில் பெற்ற பொருள்களும், அதுக்கடுத்து கடலிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய மீனும் தான் இந்த நெய்தல் நில மக்களுக்கு உணவு. விலங்கு, விலங்கு என்பது வந்து முதலையும் சுறாவும். பூ என்பது வந்து தாழைப்பூ, அப்புறம் நெய்தல் பூ. மரம் வந்து புன்னை மரமும் ஞாழல் மரமும். பறவை வந்து கடற்காகும். ஊர் வந்து பட்டினம், அப்புறம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கடலும் கடல் சார்ந்த பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ஊர்களை வந்து பட்டினம், அப்புறம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர், நீர் என்பது வந்து மணற்கிணறு, அதற்கடுத்து உவர்களி. பறை என்பது வந்து மீன்கோட் பறை. யாழ் என்பது வந்து விளரி யாழ். பண் என்பது வந்து செவ்வழிப்பண். தொழில் என்பது வந்து மீன் பிடிக்கிறதும், அதுக்கடுத்து உப்பு விளைவித்தல். உப்பு விளைத்தலும் தான் இந்த நெய்தல் நிலத்துக்குரிய தொழில்களாவன. அதற்கடுத்து பாலை, மணலும் மணல் சார்ந்த பகுதியும். பாலை நிலத்துக்குரிய தெய்வமானவள் வந்து கொற்றவை என்னும் கொடிய பெண் தெய்வம். இந்த நிலத்தில் வசிக்கக்கூடிய மக்களை வந்து எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை வந்து எயினர் அப்படின்னும், பெண்களை வந்து எயிற்றியர் அப்படின்னும் அழைக்கிறாங்க. உணவு வந்து, அதாவது அந்த பாலை நிலத்திற்கு வழிதவறி வரக்கூடிய அந்த மக்களிடமிருந்து உணவுப் பொருள்களையும் பிற பொருள்களையும் சூறையாடல் அவங்ககிட்டருந்து வழிபறி பண்ணிக்கிறது. அதுதான் இந்த சூறையாடலால் வரும் பொருள்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விலங்கு என்பது வந்து வழி இழந்த யானை. பூ என்பது வந்து குறவம் பூ, அதுக்கடுத்து பாதிரிப்பூ. மரம் என்பது வந்து இழுப்பை மரம், அப்புறம் பாலை மரம். பறவைகள் அப்படின்னா புறாவும் பருந்தும். ஊர் என்பது வந்து குறும்பு. இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஊரை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா குறும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீர் என்பது வந்து வற்றிய சுனை. அந்த சுனை என்பது வந்து ஒரு இடத்துலேருந்து நீர் ஊற்றெடுத்து வரும்ல, அது வந்து வத்தி போயிருக்குமா, அதான் அந்த வற்றிய சுனை. அப்புறம் வந்து கிணறு. பறை என்பது வந்து துடிப்பறை. யாழ் என்பது வந்து பாலை யாழ். பண் என்பது வந்து பஞ்சுரப்பண். தொழில் என்பது வந்து வழிபறியும், அதற்கடுத்து நிறைக வருதல். நிறைக வருதல்னால் இந்த பசு கூட்டங்களை சென்று கவர்ந்து வருதல்.